ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேயை பேசுறேன் இந்தியாவின் சீஃப் ஆஃப் ஆர்மி ஜெனரல் எம் எம் நரவேன ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் தரையிறங்கும் இந்தியாவின் முதல் ராணுவ தலைமை அதிகாரி என்ற பெருமையை பெற்றதன் மூலம் ஒரு வரலாறு படைத்துள்ளார் இது இரு நாடுகளுடனும் ராணுவ ஒத்துழைப்பின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று மட்டுமே திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு சந்திப்பு இந்த மாதம் ஒன்பது முதல் பத்தாம் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தலைவர்களை சந்தித்தார் அதன் பிறகு நேற்று முன்தினம் என இரண்டு நாட்கள் அவரது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக சவுதி அரேபியாவில் உள்ள தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் இவருடைய இந்த பயணம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் எதிர்பாராத நேரத்தில் பயணம் செய்திருப்பது ஒரு சில பேருக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில பேரு அப்படியே கண்ணை தள்ளிக்கிட்டே இருக்கிறத மொத்த உலகமே பார்க்குது பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளின் துபாய் சவுதி அரேபியா இந்த இரண்டு நாடுகளின் பயிற்சி அளித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முதல் ஐந்து விமானப்படை தலைவர்கள் பாகிஸ்தானின் விமானப்படை அதிகாரிகளாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு ராணுவ மற்றும் விமானப்படை பயிற்சியாளர்களை தொடர்ந்து சப்ளை செய்வது பாகிஸ்தான் சவுதி அரேபிய அரசாட்சி அரசில் ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிய வீரர்கள் உள்ளார்கள் ஒரு சில உயர்மட்ட பாகிஸ்தானிய கமாண்டோ வீரர்கள் ரியாத்தில் உள்ள அரச குடும்பத்தை காக்கும் பாடிகார்டு வேலைகளை செய்துள்ளார்கள் பாகிஸ்தான் தனது ராணுவ ஒத்துழைப்பிற்காக இந்த இரண்டு அரசுகளிடமிருந்து நிதி ரீதியாக பல ஆயிரம் கோடி உதவி பெற்றுள்ளனர் ஆனால் சமீப காலமாக பாகிஸ்தான் நம்பத்தகுந்த நாடு அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் பாரம்பரிய பரம எதிரி போட்டி நாடான துருக்கி நாட்டின் தலைமையிலான இஸ்லாமிய நாடுகளின் இன்னொரு அணியை புதிதாக உருவாக்குவதில் பாகிஸ்தான் சிறிது காலமாக முன்னணியில் உள்ளது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டு நாடுகளுக்குமே பாகிஸ்தான் ஈரான் மீது காட்டும் நட்பு கடும் கோபத்தை உருவாக்கியுள்ளது பாகிஸ்தானுக்கு தாராளமான நிதி உதவி செய்த போதிலும் ஏமன் நாட்டுக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் படைகள் சவுதி நாட்டுடன் சேர மறுத்ததால் பாகிஸ்தான் மீதான நம்பிக்கையை சவுதி அரேபியா சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளும் சமீபத்திய ஆண்டுகளில் பாகிஸ்தான் மீது துருக்கி நாட்டின் எர்டோகனின் தாக்கம் குறித்து மிகவும் கடுப்பில் உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எர்டோகன் அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவுக்கு எதிராக ஆதரவை பெற பாகிஸ்தானுக்கு துருக்கி கண்டிப்பாக மிகவும் முக்கியமான நாடாக மாறிவிட்டது நான்கு முறை பாகிஸ்தானை விசிட் செய்துள்ளார் துருக்கியின் முன்னணி ஆயுத உற்பத்தியாளர்களில் ஒன்றான எஸ்டி எம் என்ற நிறுவனத்துக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அகோஸ்டா நைன்டி பி நீர்மூழ்கி கப்பலை நவீனமயமாக்கும் திட்டத்தை பாகிஸ்தான் கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாகிஸ்தான் கடற்படை துருக்கி கடற்படை டேங்கர் ஒன்றை புதிதாக நியமித்தது இது கராச்சியில் மீண்டும் எஸ்டிஎம் நிறுவனத்துடன் இணைந்து கட்டப்பட்டது துருக்கி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாகிஸ்தானுக்கு முப்பது டி ஒன் டூ நைன் ஹெலிகாப்டர்களை விற்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஆனால் துருக்கிக்கு ஏற்றுமதி லைசன்ஸை வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதால் அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவில்லை மேலும் துருக்கி பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஐம்பத்தி இரண்டு சூப்பர் முஷாக் பயிற்சி விமானங்களை வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளது மறுபுறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் அதிருப்தியும் கோபமும் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவுடன் இந்த இரு நாடுகளுமே சேர்ந்து ஓமன் பஹ்ரைன் மற்றும் குவைத் போன்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் ஜிசிசி அனைத்து உறுப்பினர்களையும் இந்தியாவுடன் இணக்கமான உறவை வளர்க்கும் பணியை தீவிரமாக்கியுள்ளது சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பிரதமர் ஆனதிலிருந்து நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி வளைகுடா நாடுகளுக்கு எட்டு முறை விசிட் செய்துள்ளார் இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மூன்று முறை மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இரண்டு முறை உட்பட மொத்தம் எட்டு முறை சென்றுள்ளார் இந்திய பிரதமர் இதுவரை போகவில்லை என்ற ஒரே ஒரு வளைகுடா நாடு குவைத்து மட்டும்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான ஆர்டர் ஆப் ஜயத் மோடிக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சவுதி அரேபியாவிற்கு விசிட் செய்த போது ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னர் கவுன்சில் மூலோபாய கூட்டாண்மை கவுன்சில் எஸ்பி சி என்ற ஒரு இரு நாடுகளுக்கும் இடையில் நிறுவப்பட்டது இந்தியா இதன் மூலம் அவர்களின் நான்காவது நாடாக இணைந்தது சவுதி அரேபியாவின் என்ற திட்டத்தின்படி இந்தியா சவுதி அரேபியாவின் எட்டு மூலோபாய பங்காளிகளில் ஒன்றாக சர்வதேச அளவில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சைனா இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகியவை இந்த அமைப்பில் அடங்கும் இந்த பட்டியலில் குறிப்பிடத்தக்க வகையில் இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான் விஷன் டுவெண்ட்டி படி சவுதியின் திட்டம் அதன் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்றவை சவுதி பொருளாதாரத்தின் அத்தியாவசிய தூண்கள் என்றாலும் நாட்டின் முதலீடுகளை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அதிகமான வேறு துறைகளில் விரிவாக்கம் செய்து வளர தொடங்கியுள்ளது சவுதி அரேபியா மேற்கத்திய வங்கிகளில் பணத்தை வெறுமனே எந்த வளர்ச்சியும் இல்லாமல் வைத்திருப்பதை விட இந்தியா போன்ற வேகமாக வளரும் பொருளாதாரம் பரந்த சந்தை மனித வளங்கள் மற்றும் உறுதியான சட்ட அமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்களின் பணத்திற்கு இந்தியாவை ஒரு மாற்று இடமாக பார்க்கிறது சவுதியா மற்றும் துபாய் இதில் ராணுவ செலவு ஒரு முக்கியமான அம்சமாகும் சவுதி உலகின் மூன்றாவது பெரிய ராணுவ செலவு செய்யும் நாடு என்றாலும் இந்த செலவில் இரண்டு சதவிகிதம் பணம் மட்டுமே அவர்களின் ராஜ்யத்திற்கு உள்ளேயே செலவிடப்படுகிறது எனவே சவுதி அரேபியா அதன் பாதுகாப்பு தொழில் துறையை குறிப்பாக அதிகமாக வளராத தொழில்துறைகளை உதிரி பாகங்கள் கவச வாகனங்கள் மற்றும் அடிப்படை ஆயுதங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க விரும்புகிறார்கள் சவுதி இதை அவர்கள் இந்தியா போன்ற நாட்டுடன் மூலோபாய கூட்டாண்மை மூலம் அடைய விரும்புகிறார்கள் ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இங்கே தான் இருக்கு தற்போது இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான கூட்டுக்குழுவை அமைத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரு ஆயுதப்படைகளுக்கும் இடையில் ரகசிய குழு மண்டலத்திலான சந்திப்புகள் நடைபெற்று வருகிறது இந்திய பாதுகாப்பு பயிற்சி நிறுவனங்களில் சவுதி ராணுவ அதிகாரிகளை பயிற்சி செய்ய இரு நாடுகளும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது இரு தரப்பினரும் பல்வேறு இராணுவ பிரிவுகளுக்கு இடையில் கூட்டு பயிற்சிகளை ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களின் கடற்படை மற்றும் ராணுவ அமைப்புகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் சப்ளை செயின் மேம்பாட்டிற்கு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அவர்கள் இந்தியன் ஓஷன் மற்றும் அரேபியன் சி இவற்றின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக மற்ற இந்திய பெருங்கடல் விளிம்பு நாடுகளுடன் இணைந்து வேலை செய்கிறார்கள் இந்தியாவும் சவுதி அரேபியாவும் இந்திய கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் சவுதி அரேபியாவில் உள்ள தங்களது சக அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஒரு மியூச்சுவல் கோஆபரேஷன் இந்தியாவின் கடற்படை கப்பல்கள் அடிக்கடி சவுதி அரேபியா துறைமுகத்திற்கு பயிற்சி சந்திப்புகளை செய்கிறது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாடுகள் தொடங்கிவிட்டது சவுதி போலவே துபாயுடனும் சவுதி அரேபியா போலவே இந்த இரு நாடுகளும் இப்போது ஒரு கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழுவை அமைத்துள்ளது இனிமேல் வழக்கமான கூட்டு பயிற்சிகள் இராணுவ அதிகாரிகளின் சந்திப்புகள் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் விண்வெளி ஆய்வு முயற்சிகளில் ஒத்துழைப்பு பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை கப்பல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் அடிக்கடி பயிற்சி சந்திப்புகளை செய்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவர்களின் கடற்படைகள் இந்தியாவின் கடற்படையுடன் கல்ஃப் ஸ்டார் ஐ என்ற முதல் கூட்டு ஒத்திகையை நடத்தியது அபுதாபியில் உள்ள அல் தஃப்ரா விமானத்தளத்தில் பாலைவன கழுவு டூ என்ற கூட்டு பயிற்சியை விமானப்படைகள் நடத்தியுள்ளது ஆகாஷ் ஏவுகணை பிரம்மாஷ் ஏவுகணை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை போன்ற இந்திய ராணுவ தயாரிப்புகளில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மற்ற வளைகுடா நாடுகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டியுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் குறிப்பாக ஆயுதங்கள் சிறு ஆயுதங்கள் கப்பல் கட்டுதல் ஆளில்லா விமானங்கள் மற்றும் கவச வாகனங்கள் போன்ற துறைகளில் முதலீடு செய்ய சவுதி அரேபியா மிகவும் ஆர்வமாக உள்ளது ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் சவுதி அரேபியாவும் இந்தியாவுடன் இணைந்து பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சிறந்த உளவுத்துறை பகிர்வு மற்றும் பயங்கரவாத சக்திகளை உலகுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறார்கள் சவுதி அரேபியா பாகிஸ்தானை தள்ளி வைத்து அல்லது ஒதுக்கி வைத்து பேச்சுக்கு ஹாய் சொல்லும் பழக்கம் ஆரம்பித்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டது ஆனால் பாகிஸ்தான் அதை பகிரங்கப்படுத்த வெட்கப்பட்டது அவர்கள் துருக்கி நாட்டு அரசை வெறுக்கிறார்கள் பாகிஸ்தான் துருக்கி நாட்டோடு கைகோர்ப்பது இரட்டை வெறுப்பாக மாறிவிட்டது சவுதிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இன்னொரு பக்கத்தில் சைனா பாகிஸ்தான் உறவு அமெரிக்கா சவுதி உறவு இப்போது புதிதாக ஆரம்பித்திருக்கும் இஸ்ரேல் சவுதி உறவு மொத்த சர்வதேச அரசியலை புரட்டி போட்டுவிட்டது ரஷ்யா தலைமையில் துருக்கி சைனா பாகிஸ்தான் ஒன்று சேர்ந்து ஒரு அழியும் கூட்டணியாக மாறிவிட்டது என்று பொதுவாகவே சவுதி அரேபியாவுடன் இந்தியா எப்போதுமே ஒரு சுமூகமான ராஜதந்திர உறவுகளை அனுபவித்து வந்தாலும் இப்போது இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நர்வானே சவுதி அரேபியாவிற்கு வருகை தந்திருப்பது இந்தியா சவுதி இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் விரிவான உறவை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு பெரிய முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்திய ராணுவ தளபதியின் பயணம் பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியாவின் உறவை முன்பை போல் இல்லை என்பதால் இந்த சந்திப்பு வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்காக பாகிஸ்தான் யாரையும் இன்னும் குற்றம் சாட்டவில்லை அமைதியாக உள்ளது ஏனென்றால் சவுதியின் நிதி உதவியின் மிகப்பெரிய பயனாளிகளில் ஒருவராக பாகிஸ்தான் இருந்தபோதிலும் இஸ்லாமிய நாடுகளின் சமூகத்தில் சவுதியின் மேலாதிக்கத்தை வெளிப்படையாக சவால் செய்யும் துருக்கிக்கு பாகிஸ்தான் தன்னுடைய விசுவாசத்தை மாற்ற முடிவு செய்தது பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் குரேஷி காஷ்மீர் தொடர்பாக ஒரு ஐசி கூட்டத்தை சவுதி கூட்டாவிட்டால் பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாக முன்னேறி சென்று மற்ற இஸ்லாமிய நாடுகளை அவ்வாறு செய்ய வைக்கும் என்று கூறி சவுதியை பயமுறுத்துவது போல் பேசினார் அப்படி பேசிய பிறகு சவுதி சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் கமர் ஜாவித் பாஜ்வா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திப்பதற்கு கூட அனுமதி வழங்கப்படவில்லை என்ன காமெடி பாருங்க அங்க வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்காப்ல கேவலம் எடுத்த லோன் கடன் எல்லாமே உடனே திருப்பி கட்ட வேண்டிய சூழல் வேற வழி இல்லாம திருப்பியும் சீனா உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை அவனும் யோசிச்சிருப்பான் இவனோட பெரிய தொல்லையா இருக்குன்னு வேற என்ன பண்றது எரும மேல உட்கார்ந்த காக்கா மாதிரி ஆயிடுச்சு இப்ப சைனா பாகிஸ்தான் இரண்டு நாட்டுக்குமே பெரிய கடுப்பு என்னன்னா காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அதுதான் அவர்களோட பகிரங்கமான கோபம் கோபம்னு சொல்லக்கூடாது ரோஷம் இருக்கவனுக்கு தான் கோபம் வரணும் எனவே இந்த சூழ்நிலையில் ராணுவ தளபதி நரவேனின் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரேபியா எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பயணம் இந்திய அரசு மேற்காசிய நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை வரும் நாட்களில் மற்ற அரபு நாடுகளுடன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த மேம்படுத்த வழிவகுக்கும் என்று பல நிபுணர்கள் கருதுகிறார்கள் மேலும் மேற்கு ஆசியாவில் வேகமாக மாறிவரும் சூழ்நிலையில் இந்தியா ஒரு செல்வாக்குமிக்க சமாதான பங்காளராகவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு துறையில் ஒரு நம்பகமான பங்காளியாகவும் பார்க்கப்படுவதால் இந்தியாவின் செயல்கள் இயற்கையாகவே ஒரு நேர்மையான அர்த்தத்தையும் மதிப்பையும் பெறுகிறது ஒரு மதிக்கத்தக்க நாடாக இந்தியா வளர்ந்து விட்டது தனிமைப்படுத்தப்பட்ட பாகிஸ்தானின் நிலையோ அம்போ தன்மீது தானே மண்ணை அள்ளிப் போட்ட யானையாகிவிட்டது சிங்கத்தின் குகையில் மாட்டிய சைனா இதுவே என்னுடைய கருத்து இன்றைய சம்மரி உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ அண்ட் சாப் த லைக் பட்டன் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come up with my next awesome video. It's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active, always dream big in your life and please take care of your parents. Thank you.